நண்பர்களே வணக்கம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளில் விற்பனை அதிகரிக்க வேண்டும்னு டார்கெட் இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு செய்தி வந்திருக்குன்னு சொல்லி பிஜேபியினுடைய தலைவர்கள் கடுமையாக கண்டனம் தெரிவித்து பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. திராவிட மாடல் ஆட்சி ஒரு பக்கம் மதுவை ஒழிப்போம் போதைப் பொருளை ஒழிப்போம்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க நடத்துகிற மாநாட்டில் போய் இருந்து ஒழிப்பது. இந்த பக்கம் இவங்களே வியாபாரம் பண்ணுறது அதிகமாக விற்கணும், இவங்களை இப்படியே விட்டால் டாஸ்மாக் விட்டு விட்டு போய் விற்றுட்டுவாங்கன்னு சொல்லலாம் சொல்லுவாங்க போல. அந்த மாதிரி ஏன்னா சென்ற ஆண்டு சில செய்திகளை பார்த்தேன், மாவட்ட ஆட்சியர்களும் கூட இந்த டாஸ்மாக் விற்பனை இலக்கு அதனுடைய டார்கெட் அதிகமாக விற்கணும்னு சொல்லி மீட்டிங் போட்டு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா செய்தி வந்தது. இதெல்லாம் வந்து மக்கள் நலத்தை பற்றி கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாத பணம் பண்ணும் பணத்தை கொள்ளையடித்தே படகிவிட்ட ஆட்சியாளர்கள் செய்யும் கொடூரமான நடத்தை என்றே நான் குற்றம் சாட்டுகிறேன். இவங்க பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி ஒரு பொண்ணு கொடுத்துட்டு குடும்பத்திலிருந்து வீட்டில் இருக்கிறவங்க தண்ணி அடிக்க வச்சா, இப்போ பெண்களும் தண்ணி அடிக்கிறாங்கிறத மிக கொடுமையான விஷயம். இதையெல்லாம் எப்படி தடுப்பது என்பதை பார்க்காமல் நாங்கள் மதுவிலக்கை ஆதரிக்கிறோம், வியாபாரம் பண்ணிக்கிட்டு என்ன ஆதரிக்கிறோம், நிறுத்திட்டில் அதை பற்றி பேசணும். இதில் டார்கெட் வேறு அதிகம் வச்சுக்கிட்டு அதிகம் விற்க வைக்கணும்னு சொன்னால் இதெல்லாம் வந்து மக்கள் புரிந்து கொள்ளும் காலம் விரைவில் வரும், இவர்களுக்கு தக்க பாடங்கள் மக்கள் கற்பிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா ஏழை குடும்பங்களில் இந்த மதுங்கிற கொடுமை வந்து குடும்பத்தை எந்த அளவு சீரழிப்பது என்று நான் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க செய்த இது எப்படி உங்களுக்கு இதெல்லாம் மக்கள் வந்து என்ன கோமிட்டித்தனம் பண்ணாலும் ஒத்துக்கிடுவாங்க, ஏன்னா அந்த நேரம் பணம் கொடுத்து ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. என்னுடைய கருத்தில் வந்து மக்கள் வந்து அரசியல் கட்சிகள் பணம் கொடுத்தா வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கொள்ளையடித்த பணம் மக்களுக்கு சேர வேண்டிய மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்களில் கமிஷனாக வாங்கிய பணம் தான் பெரும்பாலும் இந்த மாதிரி வர்றது. ஸோ நலத்திட்டத்தில் கோளா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரோடு போடல கமிஷனாக ரோட்டினுடைய குவாலிட்டி போயிருக்கும், இல்லை ரோட்டோட செலவு அதிகப்படுத்தியிருப்பாங்க. அப்போ மக்களுடைய வரிப்பணத்தை மக்களுக்காக செலவு செய்ய வேண்டிய பணத்தில் அடித்த கொள்ளை பணம், அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எல்லாம் அடித்து கொண்டு வந்த பணம் தான் கொடுக்குறாங்க. அதை அவர்கள் வாங்குவதில் தவறு என்று எனக்கு தோன்றவில்லை. பணம் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, யதார்த்தம் என்ன? ஆனால் மக்கள் பணத்தை வாங்கி கொண்டு நல்லவர்கள் ஓட்டுப்பட வேண்டும். ஏழைகளிடம் பணம் வாங்காதே என்று சொல்வது நாம் வாய் மூலமாக சொல்லிவிட்டு போகலாம், அது சரியா என்றால் தேர்தலுக்காக ஓட்டுக்காக பணம் கொடுக்கிறது வந்து கிரிமினல் குற்றம் என்று நமக்கும் தெரிகிறது, பிடிக்க முடியவில்லை. ஏழைகளை வாங்காதீர்கள் என்று சொல்வதற்காக உங்களுக்கு பணம் இங்கே யார்ட்டே போய் கேட்கல, அவங்க கொடுத்து கொடுக்குறாங்க, நன்கொடையாக நினச்சிக்கோங்க, சந்தோஷமாக வாங்கிக்கோங்க. ஓட்டு போடும்போது நல்லவர்களை பார்த்து ஓட்டு போடுங்கள், நாடு சுமிச்சம் தரும். மற்ற விஷயங்கள் இனி வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.